உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். உதாரணத்துக்கு ஒரு யானைக்கு கரும்பு தோட்டமே பத்தாது, ஆனா அதே இரும்புக்கு கரும்பு சக்கையே போதும். அதே மாதிரிதான் நீ தோட்டம் கிடைக்கிறப்போ யானையா மாறு, சக்க கிடைக்கிறப்போ இரும்பா இருந்துக்கோ. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐஸ்கிரீம் மாதிரிதான் வாழ்க்கையும். நேரத்துக்கு நீ அதை டேஸ்ட் பண்ணலன்னா அது வேஸ்ட் தான். இந்து, நீ இப்படி எல்லாம் பேச எங்க கத்துக்கிட்ட? ஏதாவது பள்ளிக்கூடத்துல போய் படிச்சியா? அக்கா, எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கறத தான்க்கா சொல்றேன். பள்ளிக்கூடத்துல வாதியார் சொல்லி கொடுக்கறத வாழ்க்கை நமக்கு நிறையவே சொல்லி கொடுக்குது. இதுக்கு மேல வேற என்ன வேணும் சொல்லுங்க. இங்க பாரு, சோகமா இருக்க ஒரு காரணம் வேணும், சந்தோஷமா இருக்க ஒரு காரணம் வேணும். இங்க காரணம் நிரந்தரமே தவிர சோகமும் சந்தோஷமும் நிரந்தரம் கிடையாது. அதனால கிடைக்கிற நேரத்துல மனசுல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. புரிஞ்சுதா? என்ன அருவி, நான் இப்படி நான் ஸ்டாப்பா உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், நீ கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாமலே இருக்கியே. ஏய், எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கலாம்ல. இந்து, நீ எதுக்காக இவ்வளவு தூரம் பேசுற? அருவிய சந்தோஷமா சிரிக்க வைக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழிக்கா? ஏய் பசங்களா, பசங்களா என்ன சும்மா இருங்க, வீட்லதான் இப்ப யாருமே இல்ல. இந்த மாதிரி நேரத்துல தானே நம்மளால ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருக்க முடியும். நீலவேணி அண்ணி வந்துட போறாங்க. அவங்க வரட்டுமே, அவங்க வரணும் தானே இந்த ஐடியாவே. அக்கா என்ன சொல்றீங்க புரியவே இல்ல. நம்மள என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத நான் என் வீட்டுக்காருக்கு வீடியோ கால் பண்ணி காட்ட போறேன். அப்போ கடையில இருக்கிற வெண்ணிலாவும் இத பாப்பாள்ல. உடனே நீலவேணி அன்னைக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லுவா. அப்ப அண்ணி என்ன பண்ணுவாங்க? என்னது, இந்துவும் லட்சுமியும் ஒன்னா சேர்ந்து ஆடிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அறுக்க பறக்க வீட்டுக்குள்ள ஓடி வருவாங்க. நல்ல ஐடியாக்கா. இந்த ஐடியாவே எப்படி லட்சுமி அக்கா, வேற லெவல்ல கலக்கிட்டீங்க. அக்கா நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாத வேலை பாக்குறீங்க, சொன்னா கேளுங்க. ஐயோ அருவி, நாங்களே அண்ணி முன்னாடி சண்டை போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா? பிளீஸ் புரிஞ்சுக்கோ. இத பாரு, நீ வர அவ்வளவுதான். ஐயோ நானா வரல? நீ சொன்னாலாம் கேட்க மாட்டேன். பசங்களா மியூசிக் ஆன், கம் ஆன், போங்க போங்க. ரெடி? என்ன அதிசயமா வீடியோ கால் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? ரெடியா? ஏய், என்ன வீடியோ கால் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அதனால தான் வீடியோ கால் பண்ணேன். சர்ப்ரைஸா? என்னது அது? ஒரு நிமிஷம் பொறுங்க. ஏய் புகழ். ஆ ஏய் கலை. அண்ணே என்னடா வாங்களே. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாரு. இங்க பாரு. என்னண்ணே இங்க பாடுறா? டான்ஸ் என்ன இது? பாரு குட்டி எப்படி ஆடிக்கிட்டு இருக்கு. சூப்பர். ஆடுங்க ஆடுங்க. என்ன நீ வீட்டுல சமயம் என்ஜாய் பண்றீங்க போல இருக்க? எல்லாம் காரணமா தான் புகழ். சரி நீங்க எதுக்கு பாத்துட்டு இருக்கீங்க? எங்கள மாதிரி ஜாலியா என்டர்டெயின்மென்ட் பண்ணுங்க, ஆடுங்க. நாங்க ஆடுறத என்ன அடிடுமா? இப்ப என்ன ஆடு அவ்வளவுதானே? சரி இப்ப நாங்க ஆடுறோம் பாருங்க. காலி காலி மொத்தத்துல அவனும் தான் காலி, ஜாலி ஜாலி.
இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல சண்டை தானே போட்டு இருந்தாங்க, இப்ப சேர்ந்து ஆடிட்டு இருக்காங்க, கூட அருவி வேற இருக்கா. அம்மா இருக்கிறப்போ எப்படி இவங்களால வீட்டுல ஜாலியா ஆடிட்டு இருக்க முடியுது? ஒருவேளை அம்மா வீட்டுல இல்லையோ? வேற யாரும் இல்ல வெண்ணிலா நீலவேணி அன்னைக்கு கால் பண்ணுவா. ஐயோ மாட்டிக்க போறீங்க இந்து. ஐயோ அதெல்லாம் மாட்ட மாட்டோம், எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கோம். டேய் ராகுல், அம்மா சொன்ன மாதிரி போய் பாரு போ. ஆ ஓகே மா. அங்க அது எடுத்து போ. ஆ எப்படி பக்கா பிளானா? அட பாவி. ஐயோ ஏங்க, நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க, நல்ல ஜாலி சந்தோஷமா ஆட்டம் போடுங்க சரியா? சுஜா நீ நம்ம சாங் போடு, கம் ஆன். நீ போன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நடந்து போய்கிட்டு என்னடி சொல்ற அவளுங்க எப்படி சேர்ந்து ஆட முடியும் இவ்வளவு நேரம் சண்டை தானே போட்டுட்டு இருந்தாளுங்க அவளுங்க சேரக்கூடாதுன்னு தானே நானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்ப அவங்க ஒண்ணு ஆடிட்டு இருக்காங்க அத பாத்துட்டு மாமாங்களும் இங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க எப்படி வீட்டுல ஒண்ணு சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தவளுங்க எப்படி வீட்டுல ஒண்ணு சேர்ந்து ஆட்டம் போட முடியும்? இடிக்குதே. ஏய் லூசு, நான் கண்ணால பார்த்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்க, நீ இடிக்குதே தடுக்குதேன்னு குழம்பிட்டு இருக்க. அதுக்காக அம்மாவை டக்குன்னு லூசுன்னு சொல்றியடி. இன்னும் நான் ஏதாவது மோசமா சொல்லிட போறேன். முதல்ல வீட்டுக்கு போய் அவங்கள கையும் கலமா புடி, அதை விட்டுட்டு ரோட்ல நின்னு வெட்டியா பேசிட்டு இருக்க. சரிடி, ஆனா நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், நீ முதல்ல வீட்டுக்கு போ. அவங்க எல்லாரும் அங்கதான் ஆடிட்டு இருக்காங்க, நீ நேரா போய் புடிச்சாதான் சரி வரும். தயவு செஞ்சு அங்கே நின்னுக்கிட்டு லூசு மாதிரி யோசிக்காம சீக்கிரம் வீட்டுக்கு போ, அவங்க எஸ்கேப் ஆயிட போறாங்க. சரி சரி, கத்தாத, போறேன். சீக்கிரம் போயிட்டு எனக்கு போன் பண்ணு. என்ன இவ வார்த்தைக்கு வார்த்தை அம்மானு கூட பாக்காம லூசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. இருக்கட்டும், முதல்ல வெண்ணிலா சொன்ன மாதிரி வீட்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். கொஞ்ச நேரம் நம்ம இல்லனா என்னென்னமோ நடக்குதே. முதல்ல பிடிக்கணும்.
நினைச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. இவங்களோட ஆட்டம் வேற தாங்க முடியல. ஆடுங்க ஆடுங்க, இருக்கு உங்களுக்கு. பாட்டி வரட்டும் வச்சுக்கிறேன். கரிய விட அவங்க மாட்டுறது முக்கியம். மீன் போனா கடல்ல புடிச்சுக்கலாம், லேட் பண்ணா அவளுங்கள பிடிக்கவே முடியாது. மாட்டாங்க உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என்கிட்ட பேசுறவளை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி பார்த்து பேசுங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, புரியுதா? அக்கா கேக்க அப்படி சண்டை போடுறீங்க. ஏய், நீ யார் எங்க நடுவுல வந்து பேசுறதுக்கு? நீ மரியாதையே போயிடு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, நீ போயிடு. லட்சுமி அக்கா நீங்களா? ஏய் நிறுத்துடி. இத பாரு, நீ யாருடி என்கிட்ட அமைதியாருன்னு பேச? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? ஏய் இந்து, என் பொண்ணு எதுக்காக திட்டிட்டு இருக்க? ரூம்ல வந்து ஒரு பொம்மை எடுத்தா அதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றியா? என்ன
என் ரூம்ல வந்து ஏன் பொம்மை எடுத்தீங்கன்னு மட்டும் தான் கேட்டேன். ஏய் பசங்களா, நீங்க சொல்லுங்க, நான் அப்படி தான கேட்டேன். ஆமா சித்தி. என்ன நோமா சித்தி பேசாதடி. ஏய் இத பாருடி, ஏ குழந்தைகளை மிரட்டற வேலை வச்சுக்காத. அவ்வளவுதான். ஐயோ, நான் எப்ப உங்க குழந்தைகளை மிரட்டினேன்? உங்ககிட்ட உண்மைதானே நான் சொல்றேன். பா. ஆமா உண்மை சொல்லுவேன். என் குழந்தைகளை மிரட்டிட்டு என்னமோ பெருசா பேசுற. லிமிட்டுக்கு மேல நீங்க பேசிட்டே போறீங்க, எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு இருக்கு. ஆயே மூடுறே. உங்களோட திமிரல எங்கிட்ட காமிக்காத, அவ்வளவுதான். உங்களால முடிஞ்சா என்ன வேணா பண்ணிக்கோங்க, நானும் பாத்துக்கிறேன். அப்போ மோதி பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஆ, நான் மோதி பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். என் முன்னாடி கூட நீங்க நிக்க முடியாது, பாத்துக்கோங்க. தயவு செஞ்சு பேசாம போயிடுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாய் சவால் எல்லாம் எங்கிட்ட விடாதடி. உன்னை விட எனக்கு ரெண்டு மடங்கு திமிரு ஜாஸ்தி. அடடடடடா, நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அக்கா என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏய் நீ பேசாத ரவி. நீ எதுக்கு இங்க வந்து அக்கா அக்கானு பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேர்கிட்டயும்? நீ என்ன எங்க ரெண்டு பேருக்கும் கூட பிறந்தவளா? மரியாதை தயவு செஞ்சு போயிடு. சொல்லிட்டு இருக்கேன்ல, போயிடு இங்க இருந்து. என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க? போ, உள்ள போ. அக்கா இந்த சின்ன விஷயத்துக்கு போய் என்னடி? நீ என்ன கூட பிறந்தவளா? எதுடி உனக்கு சின்ன விஷயம்? சின்ன விஷயம் சின்ன விஷயம்னு விட்டோம்னா சிலருக்கு பயம் விட்டு போயிடும். அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஆமா ஆமா ஆமா, இவங்க நறுக்கிற வரைக்கும் எங்க கை உட்காந்து பெயின் பாத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் உட்காந்து நாங்க வேடிக்கை பாப்போமா? உங்க கை நறுக்குச்சுன்னா நான் அதை அப்படியே நசுக்கி போட்டுருவேன், பாத்துக்கோங்க. அப்படியா? ஆமா. அப்பா இந்தாடி, இந்த முருக்கடி பாப்போம். நீ பேசாத. என்ன, நான் சும்மா பேச்சுக்கு சொன்னே நினைச்சீங்களா? என்ன பண்றேன்னு பாருங்க. நடுவுல நாட்டமாவில பண்ணிக்கிட்டு இருக்க ஆள் இல்லன்னா வீட்டையே நாளாக்கிடுவீங்க போல இருக்க. அண்ணி என்ன சிக்கன் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல இல்ல, அவங்க மீன் வாங்கதான் போனாங்க. குடி. அவங்க எனக்காக சிக்கன் வாங்கதான் போனாங்க. எனக்காக மீன் வாங்கதான் போனாங்க. என்ன முட்டாளா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நானே குழம்பி போய் கிடக்குறேன். என்னாச்சு? அன்னைக்கு என்ன அவசரம் ஓடி வரதுக்கு? நல்லா சொல்றீங்க, விழுந்துருச்சுன்னு. அண்ணி அப்ப நீங்க இன்னும் வாங்குறதுக்கு கடைக்கே போலியா? கரெக்ட் தானே? ஆமா கரெக்ட் தான், நான் இன்னும் கடைக்கே போகல. என்ன, நீ இன்னும் கடைக்கு போகலையா? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இன்னும் வாங்கலனா என்ன பண்றது? சரி விடுங்க, நானே கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். நான் தான் முதல்ல சிக்கன் வாங்க போறேன். நீங்க ரெண்டு பேரும் போனா கடையில ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லிதான் நானே இப்ப வாங்கிட்டு வரேன்னு சொன்னேனே. திரும்ப திரும்ப சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, நானே போயிட்டு வரேன். அண்ணி திரும்பவும் போறீங்களா? அதெல்லாம் உனக்கு புரியாது. ஐயோ, வெயில் பயங்கரமா கொளுத்துது, பார்த்து போயிட்டு வாங்க. சரியா? சரிங்க அண்ணி, நீங்களே பாத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. அதுக்குள்ள இந்துவ ஒரு வழி பண்ணி வைக்கிறேன்.
இந்து ஒரு வழி பண்ணிடுறேன்னு என்ன ரெண்டு பேரும் ஒரு வழி பண்ணிடுறீங்க? இந்த வெயில எத்தனை வாட்டி தான் நான் கடிக்க போறதுன்னு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நாங்க இதெல்லாம் செய்யறதே உனக்காக தான். நீ அன்னைக்கு பாவம் பாக்குறியா? அக்கா அப்படி இல்லக்கா. என்ன, நீ ஒன்னும் சொல்லக்கூடாது. அன்னைக்கு இந்த ட்ரீட்மென்ட் தான் கரெக்ட். இதை நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணனும் சரியா? அப்பதான் நீ நிம்மதியா சிரிச்சிட்டு இருக்க முடியும். இது என்னோட பிளான். ஆனா லக்ஷ்மி அக்கா, உங்க பிளான்ல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அது என் கண்ணுக்கு ஓபனா தெரியுது. என்ன தெரியுது? இல்ல, அண்ணியை ஏமாத்துறதுக்காக நம்ம எல்லாம் ஆன வீடியோ கால நம்ம வெண்ணிலாவை பார்க்க வச்சோம்ல. ஒருவேளை வெண்ணிலா அதுல உஷாரா இருப்பாள்ல. அவன் எப்படியோ நாம ஏமாறுறோன்னு நீலவேணி அன்னிக்கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பா. அதனால இனிமே நம்ம ஆட்டத்தை கொஞ்சம் மாத்தி ஆடலான்னு சொல்றேன். அது எப்படி மாத்தி ஆடுறது? ஐயோ, நான் சொல்றேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க.